கல்லல் குழுமம் மீது லைகா நிறுவனம் பணமோசடி புகார் சொல்லியிருந்தது. சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் வழக்கு பதிவு செய்தது. சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்து இருந்ததால் அமலாக்கத்துறையும் தனியாக வழக்கு பதிவு செய்தது. கல்லல் லைகா நிறுவனங்களுக்கு சொந்தமான இடங்களில் ரெய்டு நடத்தியது. 300 கோடி ரூபாய்க்கு சட்டவிரோத பரிமாற்றம் நடந்ததை கண்டுபிடித்தது. உதயநிதி பவுண்டேஷனுக்கும் 1 கோடி ரூபாய் கைமாறியிருந்தது. இதற்கு எந்த ஆவணமும் இல்லை. இதனால் பவுண்டேஷன் வங்கி கணக்கில் இருந்து 34.7 லட்சம் ரூபாயை அமலாக்கத்துறை இப்போது முடக்கியுள்ளது. இந்த நடவடிக்கையை தான் வெளியிட்ட டிஎம்கே ஃபைல்ஸுடன் தொடர்பு படுத்தி அண்ணாமலை கருத்து தெரிவித்துள்ளார். டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டதற்காக எனக்கு திமுக தலைவர்கள் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி வருகின்றனர். ஆனால் இன்னொரு புறம் திமுக குடும்பத்தின் சட்டவிரோத சொத்துக்களை மத்திய புலனாய்வு அமைப்புகள் கண்டுபிடித்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்றன என்று கூறியுள்ளார். அண்ணாமலை வெளியிட்ட சொத்துப்பட்டியலுக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று திமுக தலைவர்கள் கூறினர். வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினர். அவதூறு வழக்கும் தொடுத்துள்ளனர். நான் பொய் சொல்லவில்லை, எல்லாமே உண்மைதான். வழக்குகளை சந்திக்க நான் தயார் என்று அண்ணாமலை சவால் விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது.